ரெண்டு பேருமே இந்த பெட்டியை ஓபன் பண்ணுங்க. ஹாய் ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். ஸோ என்னடா இது, யார் எவிக்ஷன் ஆனாலும் அன்ஃபேர் அப்படின்னு சொல்லிருக்கீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஏடிகே உள்ளே இருக்க வரைக்கும் வேறு யார் எவிக்ஷன் ஆனாலும் கண்டிப்பாக அது அன்ஃபேர் எவிக்ஷன் தான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம ரக்ஷிதா மகாலட்சுமி அவர்கள் தான் வந்துட்டு இன்றைக்கி எவிக்ட் ஆகியிருக்காங்க. சோர்ஸ் படி பார்த்தீங்கன்னா ரக்ஷிதா மகாலட்சுமி வந்துட்டு எவிக்ட் ஆகி போகிறப்ப உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும், நம்ம ஷிவின் இருக்காங்களே பயங்கரமாக கதறி கதறி எழுதியிருக்காங்க. ஒரு முறை ராம் போனப்பவே வந்துட்டு உட்காந்து பயங்கரமாக வந்து டிஷ்யூ பேப்பர்லாம் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அழுதுருந்தாங்க. இப்போ ரக்ஷிதா போகிறாங்க, இந்த வீட்டில் முழுக்க முழுக்க வந்துட்டு அவங்க ரக்ஷிதா கூட தான் பயங்கர ஃபிட்டாக இருந்தாங்க. ஸோ இப்போ ரக்ஷிதா இவங்களை விட்டு போகிறதுனால பயங்கரமாக வந்துட்டு மனசுடைஞ்சு போய் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ விக்ரமன் தான் போயிட்டு அவங்கள தேத்தியிருக்காரு. ஸோ ரக்ஷிதா வெளியே போகிறதும் கன்ஃபார்ம், ஷிவின் பயங்கரமாக கதறி எழுதுவதும் கன்ஃபார்ம். இதுக்கப்புறமா வந்துட்டு நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யுங்க.